வந்து முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு கிடைக்கும், பக்கத்துலேயே கிடைக்கும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும், ஏற்ற வீட்டில் இருக்கும். அது மாதிரி முருங்கைக்கீரைக்காக நம்ம வந்து ரொம்ப தேடி அலைய வேண்டியதில்லை. இதுவே நீங்கள் வேறு ஏதாவது கீரைனா கண்டிப்பாக வந்து தேடணும், ஒரு அரைக்கீரை எந்த கீரைனாலும் கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். இது அப்படி இல்லை, உடனே பறித்து உடனே செய்யலாம். அதனால் இப்போ அதை எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த கீரையை ரொம்ப தனித்தனியாக பிச்சு போடணும்னு இல்லை, ஓரளவு அந்த குச்சி குச்சியோடையே போடலாம். ஏன்னா சூப்பு தான் நம்ம வைக்க போகிறோம். ஆனால் இந்த கீரையை நீங்கள் இப்போ அடுத்து வதக்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வடிக்கட்டினதை அப்போ நீங்கள் ஒவ்வொரு இலையாக தான் பிச்சு போடணும். ஆனால் இன்றைக்கி நம்ம சூப் செய்ய போகிறனால குச்சியோடவே போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 6-7 வெங்காயம், 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், வரமிளகாய், இது நம்ம முதல்ல நல்லா அம்மியில் வந்து நல்லா நச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்புக்கு ரெடியாக முருங்கைக்கீரை அந்த அரைச்சி வச்சுருக்க பொருள், வெங்காயம், மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வரமிளகாய், தக்காளி 1/1, இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம தேவையான உப்பு வந்து நம்ம அந்த சூப் செய்யும்போது போட்டுக்கலாம். இப்போது நம்ம கடாயை வச்சாச்சு, கொஞ்சம் லைட்டாக காயட்டும், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக லைட்டாக காஞ்சி ஊட்டியும் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா லைட்டாக வதக்கிக்கிறோம், நிம்மலே வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக சேர்த்தா போதும் கலருக்காக, அவ்வளோதான். இதிலவே இப்போ நம்ம கீரையும் போட்டுறோம், கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஓகே, இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம ஏன் குச்சியோடு போடுறோன்னா அந்த குச்சியிலையும் நிறைய சத்தெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா நம்ம நல்லா ஒரு 4 தடவை இப்படி கிண்டி விட்டுட்டு இப்படி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். அந்த முருங்கைக்கீரையோட வாசனையெல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் நீங்கள் கொதிக்கணும். சூப் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். இப்போ நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரையே டேஸ்ட் பண்ண கூப்பிட்டுருக்கேன். சூப்பர் கொடுத்து ஆப் வைக்கிறேன் நைட்டு. பயங்கரம் செம்மையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ரொம்ப முக்கியமாக ட்ரை பண்ணி குடிங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. இது வந்து உண்மையிலே ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க எல்லாருக்கும் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.